கேரள மாநிலம் திருச்சூரை அடுத்த வெங்கினிச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சதீசன். இவர் தனது வீட்டு தோட்டத்தின் அருகே கிணறு ஒன்றை தோண்டி அதிலிருந்து கிடைக்கும் தண்ணீரில் தனது குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார். கிணற்றில் உள்ள ஊற்றுகள் மூலமாகவும் மழைநீர் மூலமாகவும் கிணற்றில் எப்பொழுதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் ஒவ்வொரு நாளும் கிணற்றில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை சதீஷின் கிணற்றில் கட்டப்பட்டுள்ள கயிற்றின் உதவியுடன் அளவு கருவி மூலம் அளந்து வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். அந்த வகையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சதீஷின் கிணற்றில் இருந்து தண்ணீர் அளவை பார்த்திருக்கிறார். அப்பொழுது கிணற்றில் 18 அடி அளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கிறது. ஊற்றில் இருந்தும் தண்ணீர் வந்து கொண்டிருந்ததை அவர் கவனித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை அவர் கிணற்றை பார்த்தபோது கிணறு வறண்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கிணற்றில் இருந்த 18 அடி தண்ணீரும் மாயமானதால் அதிர்ச்சி அடைந்த சதீஷன் அதற்கான காரணத்தை அறிய கிணற்றை சுற்றிலும் பார்த்திருக்கிறார். கிணற்றின் அடிப்பகுதியில் உடைப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்குமா என்றும் அவர் கவனித்து உள்ளார். தண்ணீர் குறைந்ததற்கான தடயமே தெரியவில்லை. தனது கிணற்றில் மாயமான தண்ணீர் அருகில் உள்ள கிணறுகளில் தேங்கி இருக்குமா என்ற சந்தேகத்தில் அண்டை வீடுகளில் இருந்த கிணறுகளையும் அவர் பார்த்துள்ளார். எதற்கும் விடை கிடைக்காததால் விரக்தி அடைந்த சதீஷன் இது பற்றி மண்வளத்துறை மற்றும் புவியியல் பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சதீஷின் வீட்டுக்கு சென்று கிணற்றை பார்வையிட்டு இருக்கிறார்கள். ஒரே நாள் இரவில் 18 அடி தண்ணீரும் மாயமாக வாய்ப்பு இல்லை என கூறிய அதிகாரிகள் இது எப்படி நடந்தது என்பது பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆய்வு நடத்திய பிறகே இதற்கான காரணம் தெரிய வரும் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.